தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் ஸோ ப்ளஸ் டூ படிக்கிற அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் ப்ளஸ் டூ படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது சந்தோஷமான விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த ஒரு சின்ன சிக்கலும் இதில் இருக்குது அதையும் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார காலமாகவே ஒரு ட்ரெண்டிங் டாப்பியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ளஸ் டூ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேன்சல் ஆகுமா இருக்குமா இருக்காதா அப்படின்றது தான் இப்போ அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ப்ளஸ் டூ தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் வெளியிட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வந்தாச்சு ப்ளஸ் டூ தேர்வு கேன்சல் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லோரும் எதிர்பார்த்துருந்த விஷயம்தான் என்னென்னா ஒரு பக்கம் வந்து நமக்கு சிபிஎஸ்சி வந்து ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டாங்க சிபிஎஸ்சி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்ய போகிறீங்க அதை வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இஷ்யூ தான் இங்கேயும் இருக்குது நம்ம தமிழக அரசாங்கம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ரத்து பண்ணிட்டாங்க இது வந்து ரத்து பண்ணிட்டாவே இது ஆல் பாஸ் அப்படின்னு அர்த்தமாயிடும் ஆட்டோமேட்டிக்காக சரி இப்போ ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டா அடுத்ததாக மாணவர்களுக்கு மதிப்பீடு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத எல்லாருமே பேசுவாங்க அந்த மதிப்பீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க இந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் தான் வந்து மதிப்பீடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குழு எப்படி கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஸோ திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ் டூ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் டூக்குன்னு படிக்க தேவையில்லை ஆனால் நீட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் நீட் எக்ஸாம் கேன்சல்லாம் பண்ணல அதனால் நீட்டுக்கு படிக்கிறவங்க அதெல்லாம் இருங்க அதை தவிர மற்ற மற்ற படிப்புகள் பேராமெடிக்கல் சயின்ஸோ அல்லது என்ஜினியரிங்கோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள் ப்ளஸ் டூக்குரிய கூறிய எக்ஸாம் மட்டும்தான் கேன்சல் ஆகிருக்கு இப்போதைக்கு அதுக்குரிய மதிப்பெண் பட்டியல் அப்படின்றது எப்படி வெளியிட போகிறாங்கன்ற விரைவில் ஒரு அனலைஸ் வரும் வந்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்